வணக்கம் நேர்களே இன்றைய புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கொரோனா நோய் தொற்று இந்தியாவில் பரவத் தொடங்கியதிலிருந்து மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஊரடங்கு தொடங்கிய மார்ச் மாதத்திலிருந்தே பல முறை மக்களுக்கு உரையாற்றி வரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய உரையில் பல்வேறு அறிவிப்புகளையும் அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார் அந்த வரிசையில் நேற்றைய தினம் ஏழாவது முறையாக உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார் அது பற்றிதான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேசவிருக்கிறோம் இதுகுறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இணைகின்றனர் முதலாவதாக சென்னை மகப்பேறு மருத்துவமனையின் ஓய்வு பெற்ற இயக்குனர் திருமதி மோகனாம்பாள் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் அவரை தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் முதலாவதாக நான் பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்களிடம் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் பல்வேறு எதிர்பார்ப்புகள் அதாவது மருந்து எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரும் சூழலில் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உலகம் முழுவதுமே சந்தித்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த எதிர்வரும் காலத்தை நாம் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கார் நேற்று உங்களுடைய பார்வை எவ்வாறு சரியான நேரத்தில் பேசப்பட்டிருக்கக்கூடிய வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவுரையாகத்தான் பிரதமருடைய இந்த அறிவுரையை நான் பார்க்குறேன் இன்றைக்கி உலகத்தில் வந்து நம்ம வந்து கடந்த ஆறு மாத காலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ படிப்படியாக நாம் இந்த நோயிலிருந்து இந்த பாதிப்பிலிருந்து மீழ்வதற்கான இன்னும் இல்லை அல்லது நாம் என்ன சொன்னால் தடுப்பூசி இல்லாத சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நம்மை மீட்டுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்கிறோமோ அதற்கான நடைமுறையை வந்து கடந்த ஆறு மாதமாக நம்ம வந்து உண்மையிலேயே பயிற்சி தான் பெற்று வந்திருக்கோம்

இன்னைக்கு வந்து பொருளாதார காரணங்களுக்காக நாம் வந்து அன்லாக்குக்கு படிப்படியாக தளர்வுகளுக்கு நாம் வந்துவிட்டோம் இன்றைக்கி நீங்கள் தளர்வுகள் ஏற்பட ஏற்பட நான் ஏற்கனவே இதே அரங்கத்தில் சொன்ன மாதிரி இது வந்து பொறுப்பு தான் நமக்கு மக்களுக்கு கூடுதலாக ஆகிக்கொண்டே இருக்கிறது ஏதாவது நம்மளுக்கு வாழவும் வாழணும் பணம் சம்பாதிக்கவும் வேணும் நம்முடைய அன்றாட பணிகளை செய்யவும் வேணும் அதே சமயத்தில் நம்ம பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் அப்போது அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று மாத காலகட்டம் இது வந்து பண்டிகை காலகட்டம் இங்கேருந்து நீங்கள் ஆரம்பித்து ஜனவரி வரைக்கும் நீங்கள் வந்து பண்டிகைகள் தான் இருக்க போகணும் அப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய நாம வெளியே போக வேண்டியிருக்கும் உறவினர்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம் பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கலாம் எல்லா விதமான ஒரு சமுதாயத்தில் கூடுதலுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் யாருக்கு நோய் இருக்கு யாருக்கு நோய் இல்லைன்னு நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ இருக்கக்கூடிய எளிமையான வழிகள் என்னவோ முகக்கவசம் அணிதல் கை கழுவுதல் உங்களுக்கு அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் தனிமனித விலகலை வந்து வைத்துக் இதை மட்டுமே நீங்கள் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கிறது அப்போ நம்ம எப்படி முற்றிலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிட்டோம் வெளியே வந்த பிற்பாடும் இந்த ஒரு தனிப்பட்ட ஆரோக்கியத்திற்கான வழிமுறைகள் என்னவோ அதை கைவிடாமல் பின்பற்ற வேண்டிய அவசியம் உண்டு இருக்கிறது அப்போ பிரதமர் வந்து ஒரு விஷயத்தை தான் சொல்றார் என்னன்னா நம்ம வந்து நம்முடைய பொருளாதார காரணங்களுக்காக நம்ம வெளியே வந்துட்டோம் உலகமே அப்படிதான் வந்திருக்கு ஆனா ஆனால் தோற்று அதுக்கான மருந்து அது எதுவுமே இன்னும் குறையலை அது எதுவுமே இன்னும் நமக்கு வந்து மாற்றம் அதில் ஒரு பெரிய மாற்றம் வரல அப்போது அதை எதிர்கொண்டு வாழ்வதற்கான பயிற்சியை நம்ம வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இதை இன்னும் கவனமாக செய்யுங்கள் இந்த ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து மோடி அவர்கள் இதை பேசும் பொழுது ஒரு அக்கறை இருக்கிறது அதில் ஒரு கவனம் இருக்கிறது நீங்கள் வந்து எந்த வகையிலும் நீங்கள் பாதிப்புகளை சந்தித்து விடாதீர்கள் இது வந்து ஒரு பெரிய சிக்கல் ஒன்று சார் நீங்கள் வந்து மன ரீதியான ஒரு சிக்கல் இருக்கு குடும்பத்தில் சிக்கல் இருக்கு இந்த நோய் வந்து விட்டது என்றால் அப்போ நமக்கு யாருக்குமே இன்னும் அதை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அச்சம் வந்து விலகலை நம்ம வந்து மருத்துவ ரீதியாக நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது வேறு அதை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது வேறு ஆனால் தனிப்பட்ட குடும்பங்களில் இன்னும் அதற்கான ஒரு 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 என்ன முன் தயாரிப்பு என்பது இன்னும் குறைவாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பு ஒன்று தான் இதில் வந்து நீங்கள் தடுத்து நிறுத்துதல் ஒன்று தான் இதுக்கான ஒரே வழிமுறை அப்போது அதை நாம் பின்பற்றுவதற்கு வலியுறுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது அதைத்தான் நேற்று வந்து பிரதமர் செய்திருக்கிறார் இன்று நமக்கு தமிழக முதல்வர் அவர்களும் இன்றைக்கும் செய்திருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து மணி வரைக்கும் கடைகளை திறந்திருக்க போகிறோம் அப்படின்னும் போது கூடவே எப்படி இன்னும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்து பேசுகிறாங்க அப்போது நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் முதல் அறிவிப்பு நம்ம மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஏழாவது அறிவிப்பு அப்போ படிப்படியாக அவருடைய மொழியிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாறுதல் வந்து நீங்கள் மிக முக்கியமான மாறுதல் அவரே வந்து முதல்ல எப்படி நம்ம இதை பற்றி இருக்கக்கூடிய மகாமாரின்னு சொன்னார் இது வந்து பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேருந்து நாம் எப்படி மீள போகிறோன்றதுக்கான படிப்படியான ஒரு வழிவகைகளை சொல்லிக்கொண்டே வந்தார் இன்னிக்கும் அதே மாதிரியான ஒரு எச்சரிக்கை துணியில் அதே சமயத்தில் அது அன்பாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார் நாம புரிந்து கொள்ள வேண்டியது அதில் இருக்கக்கூடிய அன்பு என்பது எவ்வளவு முக்கியமோ அதில் இருக்கக்கூடிய எச்சரிக்கை என்பதுதான் கூடுதலான முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் கருதுகிறேன் அதுதான் முக்கிய சாரமாகவும் பார்க்கப்படுகிறது சொன்னால் எதிர்வரும் பண்டிகை காலம் என்பது மக்கள் அதிகமாக கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்குறது ஒரு மருத்துவர் என்கின்ற முறையில் மருத்துவ ரீதியாக நான் சொன்னது போல மருந்து எப்போது கிடைக்கும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பிரதமர் மாற்றம் மருந்து எப்போது வரும் மருந்து வந்துடுச்சு மருந்து முதல்ல கரோனா வந்த புதுசில் எல்லோரும் ரொம்ப பயந்துட்டாங்க கரோனா வந்தால் நம்ம பேக்யார்டு வரியாக தான் அதாவது பின்பக்கமாக தான் பாடியாக போகுன்ற ஒரு காலகட்டம் இருந்தது அது மார்ச் மாதத்தில் இப்போ அதுக்கு உண்டான மருந்து வந்துடுச்சு நம்ம அது விரிவாக பேசுவோம் அந்த மருந்து கண்டுபிடிப்பு நிலை எங்கே இருக்குது என்ன மருந்து இருக்குங்கிறத குறித்து விரிவாக பேசுவோம் இல்லை இப்போ இந்த பிரதமருடைய உரையை நீங்கள் எவ்வாறு பிரதமருடைய உரையை என்னன்னா ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து தன் குழந்தை வெளியில் போய் விளையாடனா என்ன சொல்றாரு மழையில் நினையாத வெயில் காயாத ஜரம் வந்துடும் இது அதே கண்டிப்பு தான் தன் குழந்தைக்கு வந்து முழு உரிமையும் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் கண்டிப்பாக கொடுக்குறாங்க அது மாதிரி ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒரு நாட்டோட தந்தையை அவர் நமக்கு அறிவுரையை கொடுத்துருக்க அதை வந்து நல்லபடியாக நம்ம எடுத்துக்கணும் நம்ம நல்லா வாழணும் அது எல்லாம் நம் கையில் தான் இருக்குது நம்ம சுய பாதுகாப்பாக இருக்கணும் சுய பாதுகாப்புனா என்ன முகக்கவசம் அணியணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா இப்போ நீங்களும் முகக்கவசம் அணிஞ்சு நானும் முகக்கவசம் அணிஞ்சு பேசலாம் ஆனால் எல்லாருக்கும் தெரியாது அதனால எடுத்துகிட்டு பேசுகிறோம் இது தப்பு தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் முகக்கவசம் அணிஞ்சிருந்தோம்னா ஒருத்தருக்கு நோய் இருந்து ஒருத்தருக்கு நோய் இல்லைன்னு வச்சுங்க இருபது விழுக்காடு கீழே தான் பரவும் சப்போஸ் ஒருத்தர் முகக்கவசம் இல்லாமல் ஒருத்தர் அணிஞ்சிருந்தா முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது விழுக்காடு வரும் நம்ம ரெண்டு பேருமே இப்ப இல்லாம ஒரு க்ளோஸா இருந்தோம்னாக்கா எழுபதுலேருந்து இருந்து தொண்ணூறு விழுக்காடு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த ஒரு முகக்கவசமே நமக்கு அந்த அளவு ப்ரொடெக்ஷன் இருக்கு அதை வந்து நிறைய பேருக்கு வந்து முதல்ல வந்து பயந்து போய் மொத்த பேரும் முகக்கவசம் அணிஞ்சிருந்தாங்க இப்போ முகக்கவசம் அணிகிறாங்க ஆனா அது முகத்துக்கு இல்லை கழுத்துக்கு மூக்கு வாயிலிருந்தால் அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான் பரவுதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அது வந்து இப்போ படிப்படியாக எப்படி நம்ம கட்ரை பண்ணிட்டாங்களோ நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டால் அந்த பயம் போயிடுச்சு இந்த கரோனா வந்தால் இறந்துடுவோங்கிற பயம் போயிடுச்சு ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தொண்ணூற்றி மூணு விழுக்காடு நல்லபடியாக குணமாயி வெளியில் வரும் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய உணவு பழக்கம் நமக்கு இருக்கிற இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி இதையே ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு நாலு பேர் சேர்ந்து ஒன்றா பேசுகிறாங்க மூணு பையன்க்கு ஒன்றா பைக்கில் வராங்க கேட்டால் எங்களுக்குலாம் ஜொரம் இல்லை மேடம் ஒரு காலத்தில் ஜொரம் இருந்தது இருமல் இருந்தது சளி இருந்தது பார்த்தோன்னா இவருக்கு கரோனான்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஆசை மருத்துவர் நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒன்றுமே இல்லை நல்லா வராங்க பார்த்து டெஸ்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை சளி கூட ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு சீட்டு இல்லைங்க எடுத்து பார்த்தோம்னா இருபது பர்சன்ட் நாற்பது விழுக்காடுலாம் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே சீட்டு எடுக்க முடியாது ஸோ நம்ம முகக்கவசமும் இந்த டிஸ்டன்சிங்கும் நம்ம நாமே ப்ரிவெண்ட் பண்ணிட்டோம்னா பாதி நல்லா இந்த பண்டிகை வர்றது வந்து ரொம்ப நல்லது நம்ம ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கிற சமயத்தில் உதுகலகரமாக இருக்குது ஒரு வீட்டில் ஒருத்தர் டெத்தானாலும் அந்த வீட்டுடைய சோகம் அந்த ஏரியாவையே பற்றிக்கணும் அதனால தான் வந்து ஒருத்தருக்கும் வராமல் பாதுகாக்க வேண்டியதுன்னா அவங்கவுங்க கையில் இருக்குது நிச்சயமாக நிச்சயமாக வந்து முந்திலாம் வந்து ஒரு டிஸ்டன்ஸு வச்சாங்க டூ மீட்டர்ஸ் ஒரு வட்டம்லாம் போட்டு இப்போ வட்டம் கோலம்லாம் போயிடுச்சானா நம்ம மனதளவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு பழகணும் இன்னொன்று இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கடையில் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு இருந்து பத்து மணிலேருந்து ஒரு மணி ரெண்டு மணி அதுக்குள்ளே நம்ம பொருளை வாங்கினா எல்லோரும் முந்தி அடித்து போனாங்க இப்போ வந்து நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இரவு பத்து மணி வரலாம் போகணும் முந்தினம் ஒரு திருவிழா ஒரு பண்டிகைன்னா வீட்டில் இருக்க அம்மா அப்பா குழந்தை தாத்தா பாட்டி எல்லோரும் இப்போ அத்தனை பேர் போக வேணாம் அப்பாவுக்கு என்ன வேணும் அம்மாவுக்கு என்ன வேணும் யார் ரெண்டு பேர் வீட்டிலேருந்து போகலாம் இப்போ எல்லாரும் அங்கேருந்து கூட இது வேணுமா அது வேணாமான்னு கேள்வி நிறைய பேர் வந்து இன்னும் வீடியோ வழியாக கூட பார்த்து நமக்கு இது வேணும் வீட்டிலேருந்து போகும்போது எனக்கு பச்சை கலரில் புடவை வேணும் உனக்கு மஞ்சள் கலரில் சட்டை வேணும்னு ஒரு முன்னெச்சரிக்கையா முன்னேற்படா நம்மளே ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு போகலாம் வாங்கும்போது இதுதான் வாங்கணும் எல்லாரும் சேர்ந்து போய் வாங்கணும் ஏன்னா மொத்த பேரும் சேர்ந்து வாங்கினா வீட்டில் சமைக்க மாட்டாங்க வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி உணவகங்கள போய் மொத்தமாக உட்கார்ந்து சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க அதெல்லாம் கட்ரைட் பண்ணோன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு தலைவரும் அந்த வீட்டில் இருக்க அம்மாவோ அப்பாவோ இல்லை வீட்டில் யார் இன்சார்ஜ் எடுக்கிறாங்களோ ரெண்டு பேர் கடைக்கு போனால் போதும் தேவையான அத்தனை பேருக்கு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போகலாம் என்ன வேணுவாங்க ஒரு நாள் இல்லைனா ஒரு நாளைக்கு முதல் ரெண்டு பேர் போய் அவங்க வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாள் அடுத்த ரெண்டு பேர் போகலாம் அப்படி வீட்டுக்குள்ளேயே ஒரு யூனியன் வச்சு அவங்களே தனித்தனியாக பகிர்ந்து போகிறது நல்லது ஒரு குழந்தை ஒரு அம்மா போகலாம் ஒரு அப்பா ஒரு குழந்த போகலாம் ஒரு தாத்தா ஒரு பாட்டி அப்படியே ரெண்டு ரெண்டு பேரும் போனால் கூட்டம் வரது சான்ஸே இல்லை அவங்க டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணலாம் வெளியில் போய் சாப்பிட வேண்டியது வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு ரெடியாக இருக்க சாப்பிடலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இன்னொன்று எங்கே போனாலும் சுத்தமான தண்ணீர் கையில் அவங்கவுங்க தண்ணி அவங்கவுங்க சுடுதண்ணியாக எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லது தண்ணி குடிச்சிகிட்டே இருக்கணும் டீஹைட்ரேஷன் வரக்கூடாது காஞ்சி போயிடக்கூடாது சின்ன வியாதி ஒரு சளி தான் ஒரு ஜுரம் தான் விட்டுறக்கூடாது இல்லை உடல் இப்போ வந்து கரோனா வந்து ஜுரத்தினால் வரதில்ல உடல் வலி சோர்வு சாப்பிட முடியல வாந்தி இப்படிலாம் பல வகையான வியாதிகள் வருது அப்படி வந்தாலும் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு முதல்லையே கண்டுபிடிச்சி ஆரம்பத்தில் அதை சரிப்படுத்திட்டோம்னாக்கா வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் பரவாது குணப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ எல்லா மருத்துவக் கல்லூரியிலையும் அதுக்கு உண்டான மருந்து நிச்சயமாக இருக்குது மருந்து இல்லைங்கிற விஷயமே இல்லை ஈவன் தனியார் மருத்துவத்திலும் இருக்கு இன்னொன்னு அங்க வந்து விலை ஃப்ரீயாக வாங்குறாங்க அவ்வளவுதான் மருந்து இல்லைங்கிற விஷயமே எங்கேயும் இல்ல தடுப்பு தான் வந்து இன்னும் வரல நம்ம அந்த மருந்து பத்தி விளக்கமா பேசுறதுக்கு முன்னால இப்ப பிரதமர் ஒரு அலார்மிங் ஒரு அதாவது ஒரு அலர்ட் பண்ற மாதிரி பேசி இருக்கிறது எதிர்வரும் பண்டிகை காலங்கள தான் நீங்க சொன்னது மிக சரியான பாயிண்ட் அதாவது எல்லோரும் கும்பலா ஒரே நேரத்துல போய் ஒரு கடைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உணவகத்துல போய் சாப்பிடணும் இல்ல உணவகத்துல ஒன்னா போகணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுக்குள்ளேயே ஒரு சரியான திட்டமிடல் இருந்தா இதை அவாய்ட் பண்ணலாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அதை ஒட்டி தான் என்னுடைய கேள்வியும் இருக்க போகிறது வணிக நிறுவனங்கள் இப்ப இந்த பண்டிகை காலங்களை எதிர்நோக்கி உள்ள சமயத்துல அதிகப்படியான கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்ப ஒரு மணி நேரம் அதிகமாக கடைகளை நடத்தலாம் என்கின்ற உத்தரவும் வந்திருக்கும் வேளையில் எவ்வாறான நடைமுறைகளை வணிக நிறுவனங்கள் கடைபிடிக்க வேண்டும் ரொம்ப வழிமுறை இருக்கு சார் இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு எல்லாருக்கையிலும் நீங்க இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஒரு கடையில ஒரு மணி நேரத்துல உங்களுடைய ஸ்பேஸ் நீங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க அதுல ஒரு தரத்துல உங்களால் ஒரு ஒரு இரநூறு பேரை தான் அனுமதிக்க முடியும் ப்ராப்பர் டிஸ்டன்சிங்கோட ப்ராப்பர் ஸ்பேஸிங்கோடு நீங்கள் இரநூறு பேர் தான் அனுமதிக்க முடியும் இல்லை ஐநூறு பேர் தான் அனுமதிக்க முடியும்னா க்ளீனாக டைம் போட்டு சார்ட் போட்டு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் யூஎஸ்எஸ் கவுன்சிலேட்டில் நீங்கள் வந்து விசா வாங்குறதுக்காக நீங்கள் வரிசையில் நிற்கும் போது டைம் போட்டு கொடுக்குறாங்க ஆறு மாதம் மேலே டைம் போட்டு கொடுக்குறாங்க அது மாதிரி நீங்கள் தெளிவாக உங்கள் டைமை போட்டுங்க எல்லாருக்கும் ஸ்லாட் போட்டு கொடுங்க வாங்குறவங்களுக்கு எப்பவுமே வாங்க தான் சார் போகிறாங்க அதுக்கு நீங்கள் வழி பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் ஸ்லாட்டில் போய் நீங்கள் வாங்குங்க நீங்க வந்துட்டு அதாவது நான் என்ன சொல்றேன் இதுல வந்து ரெஸ்ட்ரிக் பண்றதுன்றது கிடையாது நான் என்ன சொல்ல இதை வந்து கட்டுப்படுத்தி அதனால வியாபாரத்தை நம்ம குறைச்சிக்கிறோன்ற அர்த்தம் கிடையாது வியாபாரத்தை நெறிமுறைப்படுத்துகிறோம் அதை விட மிக முக்கியமான ஒன்னு வரக்கூடிய வாடிக்கையாளருடைய உயிருக்கு நாம உத்தரவாதம் தரோங்கிற பாதுகாப்பு நடவடிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை நீங்கள் வந்து வராங்க எல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ சமீபத்தில் கூட ஒரு கடையில் இருந்து பெரிய கூட்டம் வந்து அந்த கூட்டத்துக்கு கடைசியில் இப்போ அந்த கடையை சீல் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் ஏற்பட்டு போச்சு எதுக்கு அந்த மாதிரியான ஒரு அவஸ்தை தேவையில்லை நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு கடைக்கு வரக்கூடியவங்களும் முன்னாடியே நீங்கள் எச்சரிக்கை பண்ணி நீங்கள் எல்லாரும் வாங்க தாராளமாக வாங்க உங்க அத்தனை பேருக்கும் இப்போ நீங்கள் பத்து மணி வரைக்கும் கடை திறக்கலாம்னு சொல்லியாச்சு அப்போ நீங்கள் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்தை பன்னிரெண்டு மணி நேரத்தை நீங்கள் பிரித்து தாராளமாக எத்தனை மணி நேரம் ஒன்று நீங்கள் வந்து சொல்லுங்க அவங்கள வந்து வந்து போகலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லுங்க ஏதாவது நம்ம என்ன சொல்கிறோம் இது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சார் இந்த பிரச்சனையை நம்ம அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு கூட நம்ம எல்லாம் மாறி போயிடலாம் நம்ம எல்லாம் சகஜமான சூழ்நிலைக்கு வந்துடலாம் அப்போ எல்லாருமே நீங்கள் எவ்வளோ வேணா நம்ம வந்து கூட்டம் சேரலாம் இன்னைக்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது பயம் இருக்கிறது ஏன்னா இன்னும் நமக்கு அதுக்கான ஒரு தடுப்பூசி இல்லைன்ற ஒரு சூழ்நிலையிலேருந்து நாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் நான் என்ன எப்படி மேடம் வந்து சொன்ன மாதிரி தனிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் நிறுவனங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் நிறுவனங்கள் அந்த பாதுகாப்பு வழிமுறைகளை உருவாக்கணும் அதே மாதிரி நீங்கள் அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய முன்கள பணியாளர்களும் அதை வலியுறுத்தணும் நீங்கள்ப்பா இந்த இடத்துல நிறைய பார்க்கிங் போடாத பக்கத்து பக்கத்தில் பக்கத்தில் சாப்பாடு ஹோட்டல்ஸ் நீங்கள் வந்து திறந்து வைக்காத என்னென்னலாம் வந்து நீங்கள் அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கான வழிமுறை முக்கியமானது நிறைய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஆறு மாசத்துக்கு அப்புறம் கூட ரோட்ல வந்து எச்ச தூப்பிட்டு போறவங்க இருக்காங்க அப்போது அவங்களுக்கு நீங்கள் நம்ம தமிழக அரசு வந்து ஐநூறுரூவா ஃபைன்லாம் இப்போ நீங்கள் வந்து அதுக்கு சட்டமாகவே வச்சுருக்கு இதையெல்லாம் வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது ரொம்ப தீவிரமாக நடைமுறை அவசியம் இருக்குது ஆமாம் இல்லைன்னா இன்னும் நிறைய பேருக்கு அதை வந்து நம்ம எச்சில் உமிழறோம்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் அது வந்து பழக்கத்தில் வந்து எச்சில் உமிழறாங்க அப்போது இது எல்லாத்தையும் நிறுத்த வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது நாம் படிப்படியாக ஒன்று நீங்கள் எஜுகேட் பண்ணணும் ஒரு பக்கம் எஜுகேஷன் நடக்கணும் இன்னொரு பக்கம் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்கணும் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதையும் அந்த எல்லாத்தையும் அதாவது ஒரு பக்கம் நீங்க வந்து வணிக நிறுவனங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான அரசாங்க நிறுவனங்கள் வந்து அமைப்புகள் வந்து அதை வலியுறுத்த வேண்டும் இது பக்கம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு வந்து அடிப்படையில் நீங்கள் யாருமே நீங்கள் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து தட்டி கேட்கலன்னா அவங்க வந்து அதை செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க ஆனால் தட்டி கேட்க ஒரு ஆள் இருக்காரு நான் அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா இது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையோ இல்லை வந்து சமூக சமூக பணியாளர்களோ அல்லது வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஐ மீன் ஆட்கள் தான் கேட்கணும் இல்லை நீங்களும் நானும் கேட்கலாம் இப்போ பக்கத்தில் ஒருத்தர் எச்ச தூக்குறாருனா ஏன் பா எச்ச தூப்புறாருன்னு கேட்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது தான் ஏன்னா அவருக்கா சமுதாயத்துடைய பொறுப்பு அவர் வந்து நமக்கு தான் சேர்த்து வந்து நோயை பரப்புறாரு

தான் போய் வாங்க வேணுங்கிற அவசியம் இல்ல ஆன்லைன் மூலமா இருக்கிறது அதுதான் இருக்கதே பெஸ்ட் அப்படியே இல்ல பழக்கம் இல்ல நான் போய் தான் வாங்குவேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி கேளுங்க நான் உங்க கடைக்கு வர தயாருங்க நீங்க எனக்கு என்னங்க பாதுகாப்பு பண்ணிருக்கீங்க கேளுங்க கடைக்காரர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல மக்கள் நிறைய வந்துட்டாங்க அதனால நான் விட்டுட்டேன்னு அவங்க சொல்லக்கூடாது அப்படி சொல்லவும் முடியாது ஏன்னா நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிதான் இருக்கு அப்போ நாம என்ன சொல்லணும் கடைக்காரர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளும்போதுதான் நிச்சயமாக நீங்க வணிகம் நிச்சயமா தான் சார் போகுது இன்னைக்கு வந்து டிமாண்ட் ஒன்று இருக்கு எல்லா இடத்துலையும் நீங்க வந்து வாங்கணுங்கிற ஒரு தேவை ஒன்று இருக்கு பண்டிகை காலத்தில் பயங்கர டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்குது டிஸ்கவுண்ட் இருக்கும்போது நிச்சயமா தான் செய்ய போறாங்க அதனால வியாபாரத்தில் எந்த விதமான சரிமையும் இருக்க போறது கிடையாது ஆனால் கூடவே பொறுப்பும் அந்த இடத்துல இருக்கிறது அது ஒரு ஒழுங்குமுறையோட ஒழுங்குமுறையோடது ஒரு சில இடத்துல ஒழுங்குமுறை நான் பார்த்திருக்குங்க ஒரு நூறு பேர் உள்ள கடையில இருக்காங்க பத்து பேர் வெளியில வந்தாதான் அந்த வாட்ச்மூன் பத்து டோக்கன் கொடுத்து விட்லான்னு இருக்காரு சோ அந்த டோக்கன் சிஸ்டம் இருந்ததுன்னா நூறு டோக்கனுக்கு மேல போறதே கிடையாது அந்த பத்து ரிட்டர்ன்னாதான் பத்து பேர் வாங்கிட்டு உள்ள போக முடியும் சோ அண்டைடு தான் அந்த கெப்பாசிட்டினா அண்டைடு தான்

அஹ் பாதிக்கப்படுகிறது அதாவது மற்றவர்களை எவ்வாறு பாதிக்குது அப்படிங்கறத ஒரு பத்திரிகையாளரா சொன்னார் ஒரு மருத்துவரா உங்களுடைய என்ன தனிமனித சுகாதாரம் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறேன் நாங்க வந்து எங்க விமன் ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு காரரையும் வெத்தலை பக்க வச்சு துப்பி வச்சுருப்பாங்க அதை ரொட்டீனாகவே துப்புவாங்க நாங்கள் படிக்கச்ச ஒரு சீஃப் இருந்தவங்க சொல்லுவாங்க நீ துப்பிட்டியா உடனே கையில் ஒரு துடுப்பை துடுப்பாங்க எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் கொடுத்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வாங்குவாங்க இதை இது நான் துப்பலாமே உங்கள் அக்கா செஞ்சுட்டு போய்க்கிறாங்க நீ இப்போ தங்கச்சி செய் நீ செய்த உன் தங்கச்சி வந்து செய்வாங்க அப்படி ஒரு நாலு பேர் அவங்கவுங்க எடுத்து அந்த வேலையை செய்ய சொன்னோம்னா நிச்சயமாக பயம் வரும் அடுத்து அவங்க அதை செய்ய மாட்டாங்க ஸோ அங்கே ஒரு தனியாக ஒரு மண்ணு வச்சு ஒரு பக்கெட் வச்சுருப்பாங்க தான் எச்சில் துப்பணும்னு ஆனாலும் சுற்றி சுற்றி துப்பிப்பாங்க அதை துப்பக்கூடாதுங்கிறது அவங்களுக்கு வரணும்னா அதை அறிவுறுத்தணும் அது வந்து டீன் தான் வந்து சொல்லணும் ப்ரொஃபஸர் தான் சொல்லணும் இல்லை ஒரு சாதாரண ஆயமாக கூட ஏமாங்க துப்புனால் அது செய்யுது தப்பு நீ இதை கழுவிட்டு போ அப்போ தான் அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் தடியடுத்தவங்களாம் தண்டல்காரன் ஆனால் தான் நம்ம சமுதாயத்தை திருத்த முடியும் அரசின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் எவ்வாறாக இருக்கிறது ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இந்தியா போன்ற நாடுகளில் நம்ம வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் பண்டிகை காலங்கள்ல எவ்வாறு கூட்டம் கூடுகிறது வணிக வீதிகள் அப்படிங்கறத நேரடியாக பார்த்திருக்கிறோம் அப்ப ஒரு தனி மனிதன் போய் கட்டுப்படுத்துறது என்கிறது வந்து சரியான ஒரு முறையாக இருக்குமாங்கிற கேள்வி வருது அந்த நேரத்துல அரசாங்க தன்னைத்தானே கட்டுப்படுத்தினு சுச்சிமா அது எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதுல மாற்ற கருத்து இல்ல ஆனால் அரசாங்கம் இந்த இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசாங்கத்தின் நடைமுறைகள் எவ்வாறாக இருக்கிறது போதுமானதாக இருக்கிறதா இல்ல தீவிரம் காட்ட வேண்டும் நினைக்கிறீங்க இப்ப எங்க வீடு பொருஷோவுக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் பாத்தீங்கன்னா தெருவுல எல்லாம் கயிறு கட்டிடுவாங்க ஸோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டி நிறுத்த முடியாது ஸோ இந்த வழியாக தான் நடக்கிறவங்க நடக்கணும் அந்த குறுகிய பாதையில் நடக்கும்போது ஐம்பது பேர் நூறு பேர் நடப்பாங்க அங்கே மேலேருந்து போலீஸ் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க குழந்தைய பத்திரமா பார்த்துங்க பொருளை பத்திரமாக பார்த்து அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துக்கிட்டே இருக்கணும் இந்த மனுஷன் இருந்து சொல்கிறதில்ல மைக்லேயே ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே நாலு பேருக்கு மேலே உள்ள நுழையாதீங்க அஞ்சு பேருக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு அது ஒட்டினாக சொல்லிவிட்டு காதல் மக்கள் வந்து தானாக செய்யாட்டி அந்த காதலை கேட்குறது கேட்டாவது செய்வாங்க அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிசம் வரணும் அவங்களுக்கு நிச்சயமாக அது பிரதமர் பேசும்போது மிக முக்கியமான ஒரு ஒரு கருத்தை வெளியிட்டார் நம்மளோட அதை நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலை நாடுகளில் ஐரோப்பிய நாடுகள்ல வெக்கேஷன் பீரியட் அதாவது விடுமுறை நாட்கள் வந்தது மக்கள் எல்லோரும் விடுமுறை ரொம்ப மகிழ்ச்சியாக கழித்தார்கள் ஆனால் அதை தொடர்ந்து அங்கே ஒரு அதிகப்படியான பீக் அதாவது செகண்ட் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் அதிகமாக வருவதை நாம் பார்க்கிறோம் அதை தொடர்ந்து திரும்பவும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருவதை பார்க்கிறோம் அந்த மாதிரியான நிலை இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அதை தடுப்பது அதுதான் சார் இப்போ இந்த வந்து அடுத்த மூணு மாசம் ரொம்ப நம்ம வந்து ஜனவரி வரைக்கும் நமக்கு பெரிய நம்ம பண்டிகை காலங்கிறது அங்க எப்படி விடுமுறை காலமோ வெளிய மேலை நாடுகள்ல அது மாதிரி இப்ப நமக்கு பண்டிகை காலம் தான் நமக்கு ஆக்சுவலாக விடுமுறை காலம் கூட கூடிய காலம் அப்போ இந்த வெளியே வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறோம் சீ இப்போ இதுல என்னன்னா நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக்கணும் நம்ம ஏன் மனசுல ரீதியாக ஒரு பெரிய சிக்கல் இருக்கு சார் நாம வந்து இதுலேருந்து எப்படியாவது மீண்டு வெளியே வந்துடணும் இதை உடைச்சிடணும் இது ஒன்றும் கிடையாது நமக்கு வந்து உடம்புல ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது நம்ம வந்து நிறைய என்ன சொல்வது ஒரு இம்யூனிட்டியோடய இருக்கிறோம் நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு இது நான் என்ன சொல்றேன் இது எல்லாமே நான் குறை சொல்லலை நமக்கு இம்யூனிட்டி இருக்குது சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது எல்லாத்துலேயுமே நமக்கு இருக்குது சார் கூடவே எச்சரிக்கை உணர்வுன்னு ஒன்று இருக்கணும் அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் இவ்வளவும் இருக்கட்டும் நம்ம அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க இந்தியாவில் கொரோனா அவனுடைய ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப வலிமை குறைந்தது அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை நாமளே கூடாதுங்கிறேன் நான் இந்த மாதிரி ஏமாற்றுறதலுக்குள்ள போகாதீங்க நீங்கள் உங்களை வந்து இம்யூனிட்டியை வளர்த்துக்குங்க தப்பு கிடையாது உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்க வந்து என்ன சாப்பிட்றீங்க எல்லாமே நீங்க நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவு சாப்பிடுங்க எல்லாமே நல்லது ஆனால் ஒரு பயம் அடி இருக்கணும் நாம எதுக்காக வெளியே போறோம் போய் தான் தீரணுமா அடுத்தவங்களை தீரணுமா இந்த கூட்டத்துக்குலாம் நம்ம போய் தான் பார்க்கணுமா இவ்வளோ பேர் நிற்கிற இடத்துக்கு நம்ம போகணுமா அப்படிங்கிற கேள்விகள் வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி இன்னும் நாம் நோய் வெளியே போல நோய் நம்ம விட்டு ஓடி போல நோய் இன்னும் இருக்கு அப்படின்னும் போது அந்த ரியாலிட்டி இருக்கு பாருங்க அதை நிறைய பேர் மறந்துடுறான் அந்த யதார்த்தத்தை மறந்துவிட்டு இயல்பு நிலைக்கு போகணும் இயல்பு நிலைக்கு போகணும் என்ன இயல்பு நிலைக்கு போகிறீங்க ப்ரீ கரோனா நான் என்ன சொல்றேன் இனிமே கொண்டு ப்ரீ கரோனா ஸ்டேஜுக்கே போக முடியாது சார் நான் திருப்பி திருப்பி கொண்டே இருக்கிறேன் இனிமேல் ஆமாம் மார்ச்சுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை இனிமே வரப்போவது இல்லை அப்போ நம்ம அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இனிமேல் வாழ்க்கை முறையில் கண்டிப்பாக இந்த முகக்கவசம் எல்லா இடத்துலையும் வச்சுக்கணும் எப்படி நீங்கள் கையில் வந்து ஒரு எதோ மறக்கிறீங்களோ இல்லையோ பேனாக மறக்கிறது கிடையாது பசக்கூட மறக்கிறது ஆனால் நீங்கள் செல்ஃபோனை மறக்காம எடுத்துகிட்டு போறீங்கல்ல அது மாதிரி கையில் நீங்கள் கண்டிப்பாக முக எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் தான் தீரணும் சானிடைசர் எடுத்துட்டு போய் தான் தீரணும் எல்லா இடத்துலயும் நீங்க நிக்காம டிஸ்டன்ஸ்ல தான் நிக்கணும் பக்கத்துல போய் ஒட்டிக்க கூடாது எல்லாமே நீங்க வந்து பொது இடங்கள்ல போற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை இடத்திலையும் நீங்க அதை செய்ய செய்ய செய்யதான் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க மட்டும் இல்ல அடுத்தவங்களும் பாதுகாப்பா இருப்பாங்க அதை கையில கொண்டு போறது மட்டும் இல்லாம சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதும் இப்ப மேடம் ஆரம்பத்துல சொன்னது போல பேர் அலை வந்து ஓய போறது இல்ல அது பெரிய அலையா சின்ன அலை நம்ம ஆழி மாட்டி சிக்கிட கூடாதுங்கிறத ஒரு பெரிய விழிப்புணர்வு நிச்சயமாக பிரதமர் சொன்னது இல்ல எல்லோருக்கும் மருந்து அப்படிங்கறது மிக முக்கியமான ஒரு புள்ளியாக நம்ம பார்க்கிறோம் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் அது எதை குறிக்கிறது அவர் எல்லோருக்கும் மருந்துன்னு சொன்னது எல்லோருக்கும் வைத்தியத்தை சொன்னாரு நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சு எல்லாருக்கும் தடுப்பு மருந்துன்னு நினச்சிட்டேன் தடுப்பு மருந்து இல்லை நோய்க்கான மருந்து எல்லாருக்கும் கிடைக்குது தடுப்பு மருந்து வந்து இப்போ ட்ரையலில் இருக்குது ஃபேஸ் டூவில் இருக்குது அது வந்து மூணாவது ட்ரையல் ஆகி அதுக்கு எல்லா நாடுகளுமே அதை ரிசர்ச் பண்ணுறாங்க எல்லா நாட்லையும் வெளியில் வர ஸ்டேஜில் இருக்குது இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி நோய் வந்து அதை தடுப்பு சக்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம நாமே தடுத்து நம்மளுடைய விழிப்புணர்வுனாலேயும் நம்மளுடைய இந்த முகக்கவசம் டிஸ்டன்சிங் வாஷிங் அந்த வீடை சுத்தமாக வைக்கிறது சுற்றி இருக்கிறப்போ சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைக்கிறது அந்த தெருவையும் நம்ம வீட்டை மட்டும் வந்தால் நம்ம தெருவையும் சுத்தம் பக்கத்து வீட்டு முந்திலாம் வந்து பக்கத்து வீட்டுக்கார பற்றி நம்ம கவலைப்பட முடியும் இப்போ பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கவங்க நல்லா இருக்காங்களா அவர் ஜொரம் இல்லாமல் இருக்காரா எதிர் வீட்டுக்கார் நல்லா இருக்காரா அந்த ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸிங்களோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்துருச்சு ஏன்னா அவருக்கு ஃபீவர் வந்து அடுத்து நம்ம வீட்டை காக்கும் முந்தி கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே கரோனா வந்தோம்னா ப்ளூ டோர் அடிப்பாங்க அடித்தோம் ஐயோ நம்ம தெரு கொரோனா வந்துடுச்சு தெருவில் இருக்க அத்தனை பேரும் பயந்தாங்க இந்த பயம் கடைசி வரலாம் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்ம இந்தியாவை கரோனா இல்லாத நாடாக மாற்ற முடியும் அதனால் எல்லோரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் மருந்து கண்டிப்பாக இருக்குது எல்லா வகையான அதாவது முதல்ல வந்ததுன்னு தெரியாம இருந்தது தெரிஞ்சிடுச்சு கரோனா வந்தோம்னா அதுக்கு என்ன மருந்தோ ஏபிசிடிஎஃப்னு கடைசி வரலாம் எல்லாருக்கும் தெரியப்பா மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உடனே ஒரு மிலிட்ரி ட்ரீட்மெண்ட் மாதிரி மிலிட்ரில அடிபட்டு விழுந்தாலும் என்ன மாதிரி எல்லாம் கொடுக்குறோம் அதனால தான் நம்மகிட்ட வந்து தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு மக்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க இன்னைய நிலையில் முப்பத்தி நானூற்றம்பது பேர் தான் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ஒன்று புள்ளி அஞ்சு விழுக்காடு தான் நம்ம வந்து டெத்து இப்ப நீங்க சொல்ற இந்த மருந்துங்கிறது நோய்க்கான சித்தால இருக்கு யுனானியில் இருக்கு நம்ம மெடிசன்ல இருக்கு எல்லாத்துலேயும் இருக்கு நிறைய பேர் வந்து குணமாயி வீட்டுக்கு வராங்க அதான் அந்த குணமானது இந்த ஒன் பாயிண்ட் பைவ் கூட வெளியில் போகாமல் இருக்கணும்னா அதுவும் நம்ம கையில் தான் ஆரம்பத்திலேயே வந்து பார்த்துக்கணும் முதல்ல என்ன சொல்வோம் பெரும் ஜுரம் தான் காய்ச்சல் தான் பேராசெட்டமல் கொடுத்தா சரியாயிடும் இந்த மாத்திரை கொடுத்தா சரியாயிடும் அடுத்த வீட்டுக்காரன் ஜுரத்துக்கு வாங்கின மாத்திரை வாங்கி நம்ம குழந்தைக்கோ நம்ம அம்மாவுக்கும் போடக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்ச செல்ஃப் மெடிகேஷன் கண்டிப்பாக இந்த காலத்தட்டத்தில் ப பயன்படுத்தவே கூடாது நோய்க்கான மருத்துவம் இருக்குது அப்படிங்கறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நோய்க்கான மருந்து இருக்கு மருத்துவர்களும் ரெடியாக இருக்குது மகன் இந்த நோய் தடுப்பு மருந்து எவ்வாறாக இருக்குது அந்த கண்டுபிடிப்பு பார்த்து ட்ரையல் டூரில் இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையல் சில மாதங்களுக்கு அப்புறம் வரும் பட் இது என்னன்னாக்கா இது நம்ம எஃப்டி அப்ரூவல் வரணும் ஐசிஎம்ஆர் ரிசர்ச்ல வரணும் டபிள்யூஹெச்ஓ இப்படி எல்லாரும் சேர்ந்து இது சரி இது பயன்படுத்தலான்னு அதோடய பயன் என்ன அதனோட பக்க விளைவு என்ன இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அது கூட தெரிஞ்சால் கூட குழந்தைகளுக்கு எப்படி அடல்ஸுக்கு எப்படி வயசானவங்களுக்கு எப்படி கோமார்பிடி இருக்கும் இப்படி இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அது வந்து வெளியில் வரும் அது படிப்படியாக வரும் கண்டிப்பாக வரும் நம்ம வென்று வரலாம் நமக்கு தடுப்பு சக்தி க தடுப்பு இன்ஜெக்ஷன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அம்மையை எப்படி பெரியம்மையை ஒழிச்சோமோ அது மாதிரி கொரோனாவும் கண்டிப்பாக ஒழிக்க முடியும் அஹ் திரு நான் கேட்க வரும்போது நீங்க சொன்னது போல இந்த நோய் தொற்று தொடங்கிய காலத்திலிருந்து ஊரடங்கு தொடங்கிய காலத்திலிருந்து பல முறை பிரதமர் திரையில் தோன்றி தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு உரையாற்றிருக்கிறார் இருக்கிறார் பல்வேறு அறிவுறுத்தலைகளை வழங்கியிருக்கிறார் இப்போ ஏழாவது முறையாக மீண்டும் பேசியிருக்கிறார் தொடர்ந்து அவர் பேசி வருவது சமுதாயத்தில் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பாசிட்டிவாக இது என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் இல்லை சார் என்னன்னா இருக்கக்கூடிய எதார்த்தத்தை அவர் வந்து தெரிந்து கொண்டு பேசுகிறார் நீங்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாருன்னா பிரைம் மினிஸ்டர் பேசுவதற்கு முன்னாடி ஒரு காரியம் நிச்சயமாக செய்வார் என்னென்னா கிட்ட பேசுவார் இந்தியா அந்த மருத்துவ கவுன்சில்கிட்ட பேசுவார் அவங்களுடைய இப்போ ஹர்ஷவர்தன் பேசுவார் அப்போ அவருக்கு வந்து தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ எதார்த்தம் என்னன்னு அவருக்கு தெரியும் அதாவது நோய் தொற்று எவ்வளோ இப்போ வேகமாக பரவி வருகிறது எந்தெந்த மாநிலங்களில் பரவி வருது என்ன விதமான அதற்கான பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன எவ்வளோ தூரம் மரணம் ஏற்பட்டிருக்குது இருக்குது அப்போது அவர் வந்து ஒரு நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவருக்கு அத்தனை தகவல்களும் உடனடியாக போய் போய்கொண்டே இருக்கும் அப்போ அவர் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வந்து என்ன சொல்வார் சார் இன்றைக்கி நம்ம வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது நீங்கள் பாதுகாப்போடு இருங்கள் இப்போ நீங்கள் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுங்கள் நீங்கள் இந்த மாதிரியான மருந்துக்கு போங்க இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் மைண்ட் அப்போது தொடர்ச்சியாக அவர் வந்து மக்கள்கிட்ட சொல்ல 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 அவர் வந்து இன்ஃபார்ம்டாக சொல்கிறார் அவருக்கு தெரியாமல் எதையும் சொல்லலை தெரிஞ்சு முழுமையான ஒரு நாலெட்ஜோடு ஏன்னா அந்த பேசுவதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய ப்ரீஃபிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க அன்னி வரைக்கும் என்னென்ன விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்னென்ன அம்சங்கள் வந்திருக்கிறது கண்டிப்பா அவருக்கு பிரீஃபிங் இருக்கும் அந்த ஒட்டி தான் அவர் தன்னுடைய உரையை வந்து அமைச்சு கொள்கிறார் அப்போ இந்த உரைக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்குது அவருக்கு விவரம் தெரிந்து தான் அதை பேசுகிறார் அவர் இந்த விவரங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்க அது எதை மக்களிடம் சொல்லி இன்னும் வந்து பாதுகாப்போடு இருக்க சொல்ல வேண்டும் என்ற செய்தி அவருக்கு கிடைக்கக்கூடிய பிரீஃபிங்ல இருந்து தான் வருது இப்ப நேத்து வந்து அவர் பேசுறாருனா அவர் என்ன பேசிருக்காருனா இப்போ அடுத்த மூணு மாச காலகட்டம் எப்படி இருக்க போகிறது எப்படி வந்து நீங்க தொழில் வர்த்தகம் துறை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பெரிய ரீபவுண்ட் வளர்ச்சி வருகிறது வளர்ச்சி வரும்போது எல்லா இடத்துலையும் கூட்டம் வருகிறது கூட்டம் வரும்போது நம்ம அதை தடுக்கவும் முடியாது அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கிறது இந்த அசட்டு தைரியம் கூடவே எல்லாருக்கும் அந்த அசட்டு தைரியத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அதை எச்சரிக்க வேண்டியிருக்கிறது அதே சமயத்தில் வணிகத்தை எந்த வகையிலும் வந்து பாதிக்காமல் வணிகத்தை வந்து தொடர்ச்சியாக நடத்த வேண்டியிருக்கிறது அப்போ இரண்டுக்குமான ஒரு பேலன்ஸ் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ மக்கள்கிட்ட வந்து நான் வணிகத்துக்கு எந்த வகையில நான் வந்து குறை சொல்லலை ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறேன் அப்போது அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் பேச 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 அவருடைய பேசுவதற்கிலேருந்து அவருடைய உட்பொருள் என்னன்றது மக்களாகிய நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அவர் இந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வதனால்தான் இன்னைக்கு சராசரியாக பல ஆயிரங்களில் இருந்து இப்போ ஒரு முப்பது மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்தியாவின் மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது நோயிலிருந்து மீன்பவர்களின் எண்ணிக்கை கூட மிக அதிகமாக இருக்கிறது இந்த மூணு மாச காலம் பண்டிகை காலமாக மட்டுமல்லாமல் மழை காலமாகவும் குளிர்காலமாகவும் இருக்கிறது என்றையும் மனதில் கொண்டுதான் பிரதமர் இந்த அறிவித்தலை வழங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது ஏற்படும் நேரம் தட்டி கொடுக்க வேண்டும் நிச்சயம் மழை காலத்துல வந்து கிருமி நாசினி அதிகமாக யூஸ் பண்ண வேண்டும் ஏன்னா அது கிருமி வந்து அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வெப்பநிலை குறைய குறைய அதுக்காக தான் இது ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு நிச்சயமா சரியான சொன்னீங்க இந்த பல கருத்துக்களை நேர்களுக்கு பகுதி உண்டமைக்கு மிக்க நன்றி தேங்க்யூ நேர்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்